வணக்கம். ஸ்டார்லிங் என்ற திட்டத்தை பற்றி நாம் அனைவருமே கேள்விப்பட்டுள்ளோம். அமெரிக்காவின் ஆதரவோடு இலான் மஸ்க் அறிமுகம் செய்த திட்டமாகும் இந்த ஸ்டார்லிங் திட்டம். என்ன இந்த ஸ்டார்லிங் திட்டம்? எதனால் இந்தியா அந்த திட்டத்தை விரும்பவில்லை? அந்த விஷயத்தில் அமெரிக்காவும் இலான் மஸ்க்கும் இந்தியா மீது கோபம் கொள்ள காரணம் என்ன? டெஸ்லா கார்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வது தொடர்பான இலான் மஸ்கின் திட்டத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியுள்ளோம். இப்போது ஸ்டார்லிங் தொடர்பான பிரச்சனை என்ன என்று பார்ப்பதற்கு முன்பு ஸ்டார்லிங் திட்டம் என்ன என்று பார்த்துவிடலாம். இதுவரையுள்ள இணைய இணைப்பு நடைமுறைகளுக்கு மாறாக செயற்கைக்கோள் வழியாக இணைய வசதி வழங்குவதாகும் இந்த ஸ்டார்லிங் திட்டம். ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை நிறுவி அந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக நேரடியான இணைய வசதி வழங்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் இது. 2015 அமெரிக்காவின் ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷனிடம் செயற்கைக்கோள்கள் மூலமான குளோபல் பிராட்பேண்ட் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வது தொடர்பாக இலான் மஸ்க் வினவியுள்ளார். அதைத் தொடர்ந்து 2017 செப்டம்பரில் ஸ்டார்லிங் என்ற பெயரை ட்ரேட்மார்க்காக கொண்டு இந்த திட்டத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை தொடங்கினார் இலான் மஸ்க். 2018 பிப்ரவரி 22 அந்த திட்டத்தின் முதல் 2 செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக 6000 அதிகமான செயற்கைக்கோள்களை இதுவரை விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். முதற்கட்டத்தில் 12,000 செயற்கைக்கோள்களும் அடுத்த கட்டமாக 34,400 செயற்கைக்கோள்களும் இந்த திட்டத்தின் பாகமாக நிறுவவுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அதன் மூலம் 102 நாடுகளில் செயற்கைக்கோள்கள் மூலமான இணைய வசதியை வழங்குவது ஸ்பேஸ் எக்ஸின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள், ஆசியாவில் ஜப்பான் போன்ற நாடுகளிலெல்லாம் செயற்கைக்கோள்கள் மூலமான இணைய வசதியை வழங்க தொடங்கியுள்ளதாக அறிய முடிகிறது. அதேபோல இந்தியாவிற்கும் ஸ்டார்லிங்கை கொண்டு வர விரும்பி அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார் இலான் மஸ்க். இந்திய அரசு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் எப்படியாவது இந்திய சந்தையில் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறது ஸ்டார்லிங். இந்த நேரத்தில் நல்ல திட்டமாகத்தானே உள்ளது. அப்படி இருக்க ஸ்டார்லிங் இந்தியாவிற்கு வந்தால் என்ன பிரச்சனை என்று கேட்கலாம். நிச்சயம் பிரச்சனைகள் உள்ளன. அப்படி என்ன பிரச்சனை உள்ளதென்று ஈரானிடம் கேட்டால் அந்த நாடு மிக தெளிவாக சொல்லித்தரும். காரணம், இலான் மஸ்கின் கெட்டிக்காரத்தனத்தை ஏற்கனவே பார்த்துள்ளது ஈரான். ஈரானில் ஹிஜாப் தொடர்பாக பெருமளவிலான போராட்டங்கள் நடந்ததை நாம் அறிவோம். அந்த போராட்டங்கள் நடந்த நேரத்தில் ஈரான் அரசு அங்கு இணைய சேவையை நிறுத்தியது. போராட்டம் தீவிரமடையாமல் இருக்கவும் அதிகப்படியான மக்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தடுக்கவும் கூடிய நோக்கத்தில் அவ்வாறு இணைய வசதியை துண்டித்தது ஈரான். எந்த ஒரு நாடும் செய்யக்கூடிய செயல்தான் அது. அதுபோன்ற நேரங்களில் இணைய வசதியை துண்டித்தால் பிரச்சனை தீவிரமடையாமல் இருக்கும் என்பது ஒரு விஷயமாகும். அடுத்தது, அங்கு நடக்கும் விஷயங்கள் வெளியில் தெரியாது என்பதாகும். எனவே பிரச்சனை மேலும் தீவிரமடையாமல் இருப்பதற்காக அதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது வழக்கம்தான். ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவும் அவ்வாறு செய்திருந்ததை நாம் அறிவோம். ஆனால் இங்கு நாம் குறிப்பிட்ட ஈரான் போராட்டத்தின் போது அந்நாட்டு அரசு இணைய வசதியை நிறுத்திவிட்ட போதிலும் அந்த போராட்டக்காரர்களுக்கு இணைய வசதி கிடைத்தது. அதப்படி அரசாங்கமே இணைய வசதியை நிறுத்தியுள்ள போது மக்களுக்கு இணைய வசதி கிடைத்தது. அங்குதான் ஸ்டார்லிங்கின் ஆபத்து ஒழிந்துள்ளது. அந்த போராட்டத்தின் போது ஈரான் அரசு இணைய வசதியை நிறுத்தியிருந்த நிலையில் இலான் மஸ்க் அங்கு இணைய வசதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ஸ்டார்லிங் நிறுவனம் அங்குள்ளவர்களுக்கு இணைய வசதி கிடைக்க செய்துள்ளது. ஈரான் அரசின் அனுமதி இல்லாமலேயே அந்த நாட்டில் உள்ள போராட்டக்காரர்களுக்கு ஸ்டார்லிங் நிறுவனம் இணைய வசதி கிடைக்க செய்துள்ளது. அது ஈரான் அரசின் திட்டங்கள் அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. இலான் மஸ்கின் ஸ்டார்லிங் அவ்வாறு ஈரான் அரசுக்கு எதிராக அந்நாட்டில் இணைய வசதி கிடைக்க செய்ததன் மூலம் போராட்டம் மிகவும் தீவிரமடைந்தது. ஆனால் அந்த போராட்டத்தை எப்படியோ கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது. அந்த போராட்டத்தில் உள்ள நியாயம் அநியாயம் என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கு பேசவில்லை. ஆனால் அங்கு ஒரு நாடு அந்த நாட்டிற்குள் ஏதோ காரணத்திற்காக இணைய வசதியை நிறுத்தியிருந்த நிலையில் வேறொரு நாடு அந்நாட்டு மக்களுக்கு இணைய வசதி வழங்கியுள்ளது. இவ்வாறு ஒரு நாட்டின் இறையாண்மையை மதிக்காமல் அந்நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகளை உருவாக்கக்கூட இந்த தொழில்நுட்பம் காரணமாக அமையும் என்பதால் இந்தியா, சீனா உட்பட உள்ள நாடுகள் ஸ்டார்லிங்கை நெருங்கவிடவில்லை. ஸ்டார்லிங் உருவாக்கக்கூடிய மிக தீவிரமான சில பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் உள்ளன. சில நாடுகளில் இணைய சேவையில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. சில இடங்களில் சில கட்டுப்பாடுகளோடு கூடிய இணைய சேவையை மட்டுமே வழங்குகின்றன சில நாடுகள். அதுபோன்ற நாடுகள் ஸ்டார்லிங்கின் வரவோடு அந்த கட்டுப்பாட்டை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஸ்டார்லிங் இணைய வசதி வழங்குவதன் மூலம் இணையத்தில் அந்த நாட்டு அரசுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் குறையும். அவ்வாறு அரசாங்கத்தின் கண்காணிப்பும் கட்டுப்பாடும் குறையும் போது இணைய வழியான குற்ற செயல்கள் அதிகரித்து சதி செயல்களுக்கு அது காரணமாக அமையும். அடுத்து, தகவல் தொடர்புகளை ஒட்டு கேட்கவும் தகவல்களை திருடவும் கூட
கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அந்த அமைப்பின் மூலம் எந்தெந்த தகவல்கள் பரிமாறப்படும் என்று அரசாங்கங்களுக்கு எந்தவொரு புரிதலும் இருக்காது. காரணம், அதன் கட்டுப்பாடு அரசாங்கத்தின் கீழ் இல்லை. அந்த இணைய வசதியை வழங்குவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கீழ் உள்ள ஸ்டார்லிங் எனப்படும் ஒரு துணை நிறுவனமாகும். அதனால் அமெரிக்காவில் இருந்து கொண்டு உலகின் எந்த நாட்டிலிருந்தும் எந்த ஒரு தகவலையும் திருட முடியும் என்ற வாய்ப்பு இந்த அமைப்பில் உள்ளது. ஆனால் அவர்கள் யாருடைய தகவல்களை எந்தெந்த தகவல்களை சேகரித்துள்ளார்கள் என்று தெரிந்து கொள்ளவும் முடியாது. அவை குறித்து ஏதேனும் ஒரு நாட்டு அரசு கேட்டால் அவர்கள் முழுமையான தகவல்களை தருவார்கள் என்ற உறுதியும் இல்லை. இணையத்தை பயன்படுத்துபவர்கள் சமூக ஊடகம் வழியாக இருந்தாலும் மற்ற வழிகளில் ஆனாலும் பகிர்ந்து கொள்ளும் தகவல்கள் திருடப்படும், ஒட்டு கேட்கப்படும். ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாது என்பது இதிலுள்ள மிகப்பெரிய சிக்கலாகும். அதே நேரம் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தும் போது அது செயற்கைக்கோள்களுக்கு இடையான மோதல்களுக்கு வழிவகுக்கும், நெரிசலை ஏற்படுத்தும், எதிர்காலத்தில் விண்வெளி குப்பைகளாக மாறும்போது வேறு பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இந்த திட்டத்தின் மிக தீவிரமான மற்றொரு விஷயமும் உள்ளது. இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான நெட்வொர்க் என்று சொல்லப்பட்டாலும் இராணுவ தேவைகளுக்கும் பயன்படுத்த முடிந்த திறனுள்ள ஒரு திட்டமாக உள்ளது. அதாவது, பொதுமக்களுக்கு இணைய சேவை வழங்குவதற்காக என்று சொல்லி இதை நிறுவிவிட்டு, அதே காரணத்தை சொல்லி எல்லா நாடுகளிலும் நுழைந்துவிட்டு பின்னர் இராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளது. எங்கோ அமெரிக்காவில் உள்ள நிறுவனம் இந்த சேவையை வழங்குகிறது என்பதால் அத்தகைய இராணுவ பயன்பாடுகள் நடந்தாலும் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத விதத்தில் விஷயங்களை கையாள அந்த நிறுவனத்தால் முடியும். அதிவேக தகவல் பரிமாற்றம் நடைபெறுவதால் அனைத்து வித இராணுவ தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியும் இதை. அது உலக நாடுகளுக்கு அமெரிக்காவிடமிருந்துள்ள ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். மற்ற நாடுகளின் மீது இத்தகைய ஒரு நடைமுறையை கொண்டு வருவதன் மூலம் அமெரிக்காவும் அமெரிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸும் விண்வெளியில் முழு ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்தியா இதுவரை அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அது மட்டுமல்லாது, இந்தியாவின் உள்நாட்டு இணைய சேவை நிறுவனங்களை முழுமையாக அது பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளது. இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால்தான் நரேந்திர மோடி அரசு ஸ்டார்லிங்கை இந்தியாவிற்குள் அனுமதிக்கவில்லை. அப்படியும் ஸ்டார்லிங் இந்தியாவிற்குள் வரவேண்டுமானால் அதன் வெளிப்படைத்தன்மை குறித்து இந்தியாவிற்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே அதற்கான வாய்ப்புள்ளது. இப்போது ஸ்டார்லிங்கின் இந்த சேவை குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தால் தான் இந்தியாவில் அனுமதிக்கவில்லை. ஈரானில் அந்நிறுவனம் நடந்து கொண்ட விதம் அந்நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை முற்றிலும் இல்லாமல் செய்துவிட்டது. ஒரு நாட்டின் அனுமதி இல்லாமல் அங்கு இணைய சேவை வழங்குவது அந்நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போருக்கு நிகரான செயல்தான். அதை இலோன் மஸ்க் அமெரிக்க அரசின் உத்தரவிற்கேற்ப செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் அரசு அந்த நாட்டில் ஸ்டார்லிங்கிற்கு அனுமதி அளிக்கவில்லை. அங்குள்ள உள்ளூர் இணைய சேவை நிறுவனங்கள் அரசின் உத்தரவிற்கேற்ப போராட்ட நேரத்தில் சேவையை நிறுத்திவிட்டிருந்தன. அந்த நேரத்தில் இந்த இலோன் மஸ்க் அமெரிக்க அரசின் அனுமதியை பெற்று அந்த நாட்டிலுள்ள மக்களுக்கு இணையம் பயன்படுத்தும் வசதியை வழங்கியுள்ளார். மற்றொரு நாட்டின் இறையாண்மைக்கு துளியும் மதிப்பளிக்காத இத்தகைய நடவடிக்கை எவ்வளவு அச்சுறுத்தலானது என்று நினைத்து பாருங்கள். அதனால்தான் அமெரிக்காவையும் இலோன் மஸ்கையும் நம்ப முடியாமல் உள்ளன உலக நாடுகள். அவர்களை முழுமையாக நம்பினால் அவர்கள் நிச்சயம் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். எந்த வடிவில் செய்தார்கள், எப்போது செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பது கூட தெரியாது. அவர்கள் துரோகம் செய்துவிட்டார்கள் என்று அறிவதே 10 ஆண்டுகளுக்கு பிறகாக இருக்கலாம். எனவே இதுபோன்ற அமைப்புகள் இந்தியாவை போன்ற ஒரு நாட்டிற்கு அச்சுறுத்தலாக, நமது இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஒருவேளை வெளிப்படைத்தன்மையோடும் இந்திய அரசால் கட்டுப்படுத்த முடிந்த விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டும் முன்வந்தால் இத்தகைய புதிய அமைப்புகளை வரவேற்கலாம். அல்லாத பட்சத்தில் அது பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கும். அதனால் அமெரிக்காவும் இலோன் மஸ்கும் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்தியாவை ஏற்கவில்லை. அதன் கோபம் அமெரிக்காவிற்கும் இலோன் மஸ்கிற்கும் இந்தியா மீது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். காரணம், இதுபோன்ற விஷயங்களை கொண்டு வந்துவிட்டால் இந்தியாவில் அவர்களின் வசதிக்கேற்ப காய்களை நகர்த்தலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கி அதை இணைய வழியாக பரப்பலாம். இந்திய அரசு இணைய சேவையை துண்டித்தாலும் இந்த ஸ்டார்லிங் மூலமாக இணைய வசதியை வழங்கி பிரச்சனைகளை பெரிதாக்கலாம். இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிப்பது ஆசியாவில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதெல்லாம் அவர்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது. அதனால்தான் அவர்களை நெருங்கவே விடாமல் தடுக்கிறது இந்தியா.